வணக்க மக்களே இருக்கீங்க பாக்க அழகா சும்மா நறுக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாலே பெரும்பாலானவங்க இந்த கேரளா ரூபிங்னு சொல்லப்படும் ரூஃபிங் ஐடியாவை தான் கை காட்டுவாங்க ஆனா அழக தாண்டி உண்மையிலேயே இந்த சாய்வான ஸ்லோப் ரூஃபிங் வீடுகள்ல பயன்படுத்துறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு இந்த முறை வீடுகளை கட்டி இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டா ஒருத்தர்கிட்ட பதில் கிடையாதுங்க அவங்களை பொறுத்தவரை தான் வீடு அரண்மனை போல கம்பீரமா தோற்றம் அளிக்கணும்னு வெறும் பார்வைக்காக மட்டுமே இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் முறையை பயன்படுத்திட்டு வராங்க உண்மையில இந்த ஸ்லோப்பிங் ரூஃபுக்கு பின்னாடி இருக்கிற பயன்கள் என்ன யாருக்கெல்லாம் ஒத்து வரும் ஒத்து வராது இதன் நிறை குறைன்னு ஏ டு விசிட் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் விரிவாகவும் விரைவாகவும் பார்த்து முடிச்சலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் கண்டினியூ புரியும் நீங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு புதுசாக இருந்தால் நான் சிவஞ்சி கிஷோர் குறைஞ்ச செலவில் அதிக தரமான வீடுகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை வழங்குவது உலகத்தரம் வாய்ந்த உற்பத்திக்கு பெயர் போன முருகப்பா குரூப்ஸின் டிஐ மேட்சோ டிஎம்டி டி குறிப்பிடத்தக்கது தரமான கம்பிகள் கொண்டு உறுதியான கட்டிடங்களை உருவாக்க ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் மிஸ் கால் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு வகையான வீடாக இருந்தாலும் அதனுடைய தேவைங்கிறது மனிதன் குடியிருக்க தகுந்தார் போல் அந்தந்த ஊர்களின் வானிலைக்கு ஏற்ப எல்லா மனிதர்களை பாதுகாக்கும் ஒரு அந்தந்த ஊர்களுக்கு அங்கு கட்டப்படும் வீடுகள் எதிர்கொள்ளும் வெளிப்புற சமாளிக்கிற விதமா வடிவமைக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது உதாரணத்துக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வீடுனாலே அது எலை தழைகளை வச்சு இப்படி கோம்பா கட்டப்படும் கூரை வீடுகள் மட்டும்தான் இந்த வீடுகளின் கூரைகள் இப்படி ஸ்லோபா வச்சு கட்டப்பட்டதன் காரணம் ஒருவேளை கூரை இப்படி பிளாட்டா வச்சு கட்டியிருந்தா அதுக்கு மேல மழை

செதில்கள் பூச்சி போட்டுகள் தங்காதுன்னு நம்பப்பட்டது முன்னெல்லாம் மண் சுவர்களாலேயே எல்லா வீடுகளும் கட்டப்பட்டதால மழைநீர் நீர் நேரா மண் சுவர்கள் பட்டு சுவர்கள் அரிக்காம இருக்க இந்த சாய்வான கூறைய இப்படி சுவர்ல இருந்து வெளியில நல்லா இழுத்தபடி வளர்த்து விட்டு மழை நீர் நெருங்காதபடி தான் வீட்டை பாதுகாக்க இந்த ஸ்லோப் ரூஃபிங் முறையை பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க அண்ட் அறிவியல் படி வெயில்ல வைக்கப்படும் எந்த ஒரு சாய்வான பொருளா இருந்தாலும் தான் மீது படும் வெப்பத்தை உறிஞ்சாம பிரதிபலிச்சிடும் ஆக இந்த ஸ்லோப் ரூஃபிங் முறை நல்ல ஹீட் ரிஃப்ளெக்டிவ் சிஸ்டமாகவும் பயன்படுத்தப்பட்டது ரைட்டு நம்ம இவ்வளவு நேரம் கூரை வீடுகள் ஸ்லோப்பா இருக்கிறது பயன்கள் பார்த்தோம் இப்போ இதே முறைய சிலர் இன்னைக்கு காங்கிரீட்டை பயன்படுத்தி கட்டிட்டு இருக்காங்க அதுல ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் பத்தி பாத்துருவோம் முதலாவது சிலர் வீட்டுக்கு வெளிப்புறம் மட்டும் இப்படி ஸ்லோப்பா தெரியறபடி வச்சு வீட்டுக்குள்ள பிளாட்டா வரப்படி தான் சீலிங்க கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி கட்டியிருந்தா டு பி ஹானஸ்ட் ஒரு நல்லதும் சொல்றதுக்கு இல்லைங்க தேவையில்லாத வீண் செலவு தான் பண்ணிருக்கீங்க பெரும்பாலும் நிறைய பேர் இன்னைக்கு இதையே தான் செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்லோப்பான ரூஃப் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஆனா அது ஓலை குறைகள்லயும் ஓடுகளாலான குறைகள்லயும் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர

மாதிரி ஸ்லோப்பிங் ரூஃப் ப்ரொஜெக்ட் பண்ண ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்க இந்த ஸ்லோப்டு ரூப் ஸ்லாபுகளை சுத்தி கட்டர்ஸ் வச்சு மழை தண்ணியை சேகரிச்சா பிளாட்டான ஸ்லாபுகளை விட அதிக அளவுல சுத்தமான தண்ணீரை நம்மளால சேமிக்க முடியும் என்ன பொறுத்தவரை நீங்க இந்த ஸ்லோப்டு ரூஃபிங் தேவையை புரிஞ்சு அதன் முழு பலனையும் அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கட்ட நினைக்கும் ஸ்லோப்டு ரூஃபிங்க மண் ஓடுகள்ல போடுங்க இன்னும் நல்ல லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நானோ சிராமிக் ஓடுகளை கூட பயன்படுத்தலாம் இப்படி ஓடுகளை பயன்படுத்தி வீடுகளை கட்டுறதுனால சராசரி வீடுகளை கட்டுறதுக்காக செலவை விட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரை நம்மளால இந்த ஸ்லோப் ரூஃபிங்ல மிச்சம் பண்ண முடியும் இல்ல நான் ஜஸ்ட் அழகுக்காக தான் பயன்படுத்த போறேன் எனக்கு கண்டிப்பா காங்கிரீட் ஸ்லாப் தான் வேணுங்கிறவங்க வழக்கமா வீடுகள் கட்டுறதுக்கு ஆகிற செலவை விட உங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ராவா பணம் செலவாகுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்துல வாட்டர் டேங்க் மோட்டர் எல்லாம் கிடையாதுங்கிறதுனால எல்லாருமே கிணத்துல இருந்தும் ஆத்துல இருந்தும் தான் தண்ணீர் மூண்டுட்டு இருந்தாங்க ஆக கூரைக்கு மேலே வாட்டர் டேங்க் மாதிரியான எந்த ஒரு பொருளும் வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு இன்னும் சொல்ல அந்த காலத்துல நிலங்களின் விலை ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அதனால வீட்டுக்கு மேல வீடுன்னு பல அடுக்கு மாடி வீடுகளை பத்தி யாரும் யோசிக்கல பட் எப்போ இந்த ரியல் எஸ்டேட் பூம் அதிகமாகி நிலங்களின் விலை கிடுகிடுன்னு ஏறிச்சோ அப்பவே நிலங்கள் வாங்க முடியாத பற்றாக்குறையினால மக்கள் பலரும் பிளாட் ரூஃப்களை போட்டு மாடி வீடுகளுக்கான கலாச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பின் இப்போ பல ஆண்டுகள் கழிச்சு பழமையையும் புதுமையையும் இணைக்கிறேன்னு சொல்லி வெறும் பார்வைக்காக இந்த ஸ்லோப்டு ரூஃபிங் வீடுகள் கட்டப்படுதே தவிர அதுக்குள்ள இருக்கும் ஆழமான மரபு சார்ந்த புரிதலை அறிஞ்சு அந்த வீடை கட்டணும்னு விரும்பி வர்றவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மீட் பண்றேன் நான் சொல்லிஞ்சு கிஷோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்